ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வீடியோல நம்ம பவர் பாயிண்ட்ல ஸ்லைட் ஷோ மெனு பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஆல்ரெடி நான் ஒரு 5 ஸ்லைட்ஸ் வந்து இங்க நான் போட்டு வச்சிருக்கேன். ஒண்ணு இல்ல, நியூ ஸ்லைட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டைப் பண்ணி வச்சிருக்கேன். தென் இன்னொன்னு சொல்லணும், உங்களுக்கு நம்ம டேபிள் இன்செர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்ப அந்த டேபிளை சுத்தி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு வியூ ஆகும். இது எதுக்காகனா, அந்த டேபிளோட சைஸ் எல்லாம் இந்த மாதிரி கரெக்டா அந்த 3 dot மேல கர்சர் வச்சீங்கன்னா அதோட சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னர்ல நீங்க கர்சர் பிளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏறும் டபுள் சைட் காமிக், அப்ப கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே இந்த டேபிள் எனக்கு இங்க இருக்கிற டேபிள் இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கார்னர்ல கர்சர் வைங்க, இப்படி காமிக்க கூடாது, இந்த மாதிரி நமக்கு காமிக்கும். பாருங்க, 4 சைடும் ஏரோ காமிக்குது பாத்தீங்களா. இப்ப நீங்க கிளிக் பண்ணிட்டே மூவ் பண்ணணும். ஆனா எனக்கு இந்த பாக்ஸ் கிளிக் ஆயிருக்கு, சோ நான் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னர்ல வைக்கிறேன். இப்ப கிளிக் பண்ணிட்டே மூவ் பண்ணுங்க, பாருங்க அப்படியே டேபிள் நமக்கு மூவ் ஆகி இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி பர்டிகுலரா அந்த கார்னர்ல எங்கெங்கெல்லாம் டாட்ஸ் காமிக்கிறோம் அதை யூஸ் பண்ணி நம்ம சைசஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப வாங்க ஸ்லைட் ஷோ பத்தி நம்ம பாக்கலாம். இங்க ஃப்ரம் பிகினிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா ரன் பண்றதுக்கான ஆப்ஷன். நான் ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டே வந்திருப்பேன், அதோட ஷார்ட்கட் கீ வந்து F5. F5 பிரஸ் பண்ணீங்கன்னா ரன் ஆகும் அப்படின்னு. அதுவும் நீங்க கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றீங்கன்னா தான் டைரக்டா F5 நீங்க பிரஸ் பண்ணணும். லேப்டாப்ல யூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது ஃபங்க்ஷன் கீ FN ஒரு கீ இருக்கு, FN+F5 நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் கீ எங்க இருக்கும்னா கண்ட்ரோலுக்கு பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா? கண்ட்ரோலுக்கு பக்கத்துல FN ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை பிரஸ் பண்ணிட்டு நீங்க F5 கொடுத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகும். ஓகேயா? சரி, இப்ப நான் 3rd ஸ்லைட் வந்து கிளிக் பண்ணிருக்கேன். பாருங்க, டுடே எவ்ரிடேங்கிற ஸ்லைட கிளிக் பண்ணிருக்கேன். இப்ப நான் ஃப்ரம் பிகின் கொடுத்தேன் அப்படின்னா இங்க இருந்து ரன் ஆகும், நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ரன் ஆகும். பாருங்க, பவர் பாயிண்ட் டிசைன் ஸ்டார்டிங்ல இருந்து தான் நமக்கு ரன் ஆகுது இல்லைங்களா. இல்ல எனக்கு இப்படி வேண்டாம், நான் எந்த ஸ்லைட கிளிக் பண்ணிட்டு கொடுக்கறோமோ அந்த ஸ்லைட்ல இருந்து மட்டும் எனக்கு ரன் ஆகணும் அப்படிங்கும் போது அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கு. அந்த ஆப்ஷன் என்னன்னு பாருங்க, ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடு. அதோட ஷார்ட் கே வந்து Shift+F5. ஓகேங்களா? Shift+F5 இதுக்கு நீங்க Shift+F5 மட்டும் கொடுக்கலாம். எப்போ? கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணும்போது. லேப்டாப்ல யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், Shift+Function+F5 வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க நான் 3rd ஸ்லைட்ல இருக்கேன். ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட் கொடுத்தோடனே பாருங்க, டுடே எவ்ரிடே 3rd ஸ்லைட்ல இருந்தே நமக்கு ரன் ஆகுது இல்லைங்களா. இந்த மாதிரி எந்த ஸ்லைட்ஸ் இருந்து நமக்கு ரன் ஆகணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் அங்க ரெண்டு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்லைடு நமக்கு ரன்னே ஆகாது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க, கஸ்டம் ஸ்லைட் ஷோ. கஸ்டம் ஸ்லைட் ஷோ அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு 5 ஸ்லைட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதுல 5 ஸ்லைடும் இதே ஆர்டர்ல நமக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 5வது ஸ்லைட் வேணும், அடுத்தது 3வது வேணும், அடுத்தது 2வது, அடுத்தது 4வது, இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் ஆர்டர் மாறி மாறி நமக்கு வேணும் அப்படிங்கும் போது அதுக்கு நாம யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் தான் கஸ்டம் ஸ்லைட் ஷோ. இதுல கஸ்டம் ஷோஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. நம்ம நியூவா தான் கிரியேட் பண்ண போறோம், சோ இங்க நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டு வச்சிருக்கிற 5 ஸ்லைட்ஸ்லயும் ஹெட்டிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஹெட்டிங்ஸ்னா டைட்டில், அது வந்து நம்மளுக்கு இங்க வியூ ஆகும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு 5வது ஸ்லைட் வேணும். பாருங்க, இந்த டைட்டில் வந்து நான் ஸ்கூல்ல போட்டிருக்கேன், சோ அதை நான் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து எனக்கு எவ்ரிடே 3rd ஸ்லைட் வேணும், சோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து எனக்கு பவர் பாயிண்ட் 1st ஸ்லைட் வேணும். ஓகேங்களா? எனக்கு இந்த 3 ஸ்லைட் மட்டும் போதும், பேலன்ஸ் 2 வேண்டாம்னா நீங்க விட்டுறலாம், இல்ல அதுவும் வேணும்னா நீங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 3 மட்டும் போதும், சோ நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இங்கேயே நமக்கு ஷோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்ல, தெரியாம நீங்க இத க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ கஸ்டம் ஸ்லைட் ஷோ நீங்க கிளிக் பண்ணும்போது கஸ்டம் ஷோ 1 நமக்கு இங்கேயே நேம் காமிக்கும், அந்த நேம் வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் அதை கிளிக் பண்ண உடனே பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த டேபிள் வந்துருச்சுங்களா, அடுத்து எவ்ரிடே ஸ்லைட் வரும், அடுத்தது பவர் பாயிண்ட் ஸ்லைட் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பர்டிகுலரா செலக்ட் பண்ண ஸ்லைட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம கஸ்டம் ஸ்லைட் ஷோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு மறுபடியும் ஃபுல்லா தான் ரன் ஆகுனா ஃப்ரம் பிகின் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நமக்கு மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்தே ரன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க செட்டப் ஸ்லைட் ஷோ. இதை நீங்க கிளிக் பண்ணும்போது இப்ப 5 ஸ்லைடு இருக்கு இல்லைங்களா, எனக்கு 3-4 வரைக்கும் மட்டும் பர்டிகுலர், இடையில இருந்து பர்டிகுலர் மட்டும் ரன் ஆகணும், அதுக்கு தான் நம்ம ஸ்லைட் ஷோ வந்து யூஸ் பண்ணோம். இதுல ஆல் இருக்கு, சோ எல்லாமே நமக்கு ரன் ஆகும். ஃப்ரம் 2 கொடுங்க,
நமக்கு 2 to 4 குடுத்தீங்கன்னா 2 to 4 மட்டும் ரன் ஆகும். இல்ல கஸ்டம் வேணும்னா இப்ப நம்ம கஸ்டம்ல போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு ரன் ஆகும் ஓகேங்களா. தென் இந்த சைட் இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் வந்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும் போது ஃபுல் ஸ்கிரீன்ல வேணுமா, விண்டோஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரி கேஸ் தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன இருக்கு பாருங்க, ஹைட் ஸ்லைடு. இப்போ எவ்ரிடே ஸ்லைடு இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த 3க்கு மேல ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஏரோ வந்து நமக்கு காமிக்குது. இப்ப நான் வந்து ஃப்ரம் பிகின் கொடுத்து ரன் பண்றேன், நமக்கு எவ்ரிடே ஸ்லைடே காமிக்கவே காமிக்காது. ஏன்னா அதை நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஹைட் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி இதுக்கப்புறம் தான் எவ்ரிடே வரணும் பாருங்க. அதுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு நமக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்லைடு எனக்கு ரன் பண்ணும் போது வேண்டான்னு சொல்லி நான் ஹைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எவ்வளவு ஸ்லைட்ஸ் வேணாலும் நீங்க ஹைட் பண்ணி வச்சு வேணுங்க போது அன்ஹைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்ப எனக்கு இந்த ஸ்லைட் வேணும் எகைன் அப்படின்னா அந்த ஸ்லைடை கிளிக் பண்ணுங்க. இங்க ஹைட் ஸ்லைட் வந்து ஆன்ல இருக்கு இல்லைங்களா, அந்த ஆனை ரிமூவ் பண்ணிருங்க. இப்ப பாருங்க அது நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரம் பிகின் கொடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, செகண்ட் ஸ்லைட் நெக்ஸ்ட் நமக்கு வரும், அடுத்தது எவ்ரிடே ஸ்லைட் வந்து நமக்கு வந்துருக்கும். ஏன்னா நான் அந்த ஹைடை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்லைடா வேண்டானா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். வேணுங்கும் போது எகைன் நம்ம போய் அன்ஹைட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லைட் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, ரெக்கார்ட் நரேஷன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ரெடி பண்ணி வாய்ஸையும் நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நாம யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் ரெக்கார்டர். ஆனா ஒவ்வொரு ஸ்லைடும் எவ்வளவு செகண்ட் நிக்கணும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. இப்ப இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இதுல நான் ஒரு 5 நிமிஷம் பேசுறேன் இந்த பவர் பாயிண்ட பத்தி. அடுத்தது அனிமேஷனை பத்தி நான் ஒரு 2 நிமிஷம் தான் பேசுறேன். அப்போ நம்ம இதுல அப்டேட் டு ஆல் கொடுக்கும் போது எல்லாத்துக்குமே 5 நிமிஷம் தானே நமக்கு செட் ஆகும். ஆனா நான் அப்படி பேசவே இல்லை, இதுக்குதான் 5 நிமிஷம் பேசுறேன். செகண்ட் ஸ்லைடுக்கு வந்து நான் 2 நிமிஷம் தான் பேசுறேன். அப்போ அது 5 நிமிஷம் நிக்கிறது வேஸ்ட் நமக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு டைமிங்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்குதான் நம்ம ரெக்கார்ட் நரேஷன் வந்து யூஸ் பண்றோம். எப்படின்னா இப்ப நாம இதை கிளிக் பண்ண உடனே ஒவ்வொரு ஸ்லைடும் நமக்கு ஷோ ஆகும். அப்ப நம்ம பேசி பார்த்து டைமிங்கை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது, நம்ம எவ்வளவு பேசுறோமோ அந்த டைமிங் மட்டும் ரெக்கார்ட் ஆகும் பாருங்க. இங்க வந்து நான் ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்தே வந்து ரெக்கார்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்க. நமக்கு ரெக்கார்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த ஸ்லைட்ல எனக்கு போதும் இவ்வளவுதான் நான் பேசியிருக்கேன் அப்படிங்கும் போது நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துடும். இதுல வந்து நான் 1, 2, 3 வரைக்கும் பேசுறேன். தென் என்டர் கொடுக்கும் போது நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதுல வந்து 1, 2 வரைக்கும் பேசுறேன். இது நம்ம செகண்ட் கவுண்ட் பண்ணணும்னு இல்ல, நம்ம பேசி பாத்துக்கலாம் ஓகேங்களா. சரி இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்லைட் முடிஞ்சுமே என்டர் கொடுத்துருங்க. அந்த டைமிங்க வந்து நீங்க சேவ் பண்றீங்களா இல்லையான்னு கேக்குது. நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சோ சேவ் பாருங்க, டைமிங் நமக்கு கீழே எவ்வளவு நேரம் பேசி இருக்கும் அப்படிங்கறது வந்து காமிக்கும். இது வந்து 7 செகண்ட், 5 செகண்ட், 4, 3, 2 ஓகேங்களா. இப்ப நம்ம ரன் பண்ணும்போது இதே செகண்ட்ஸ்லதான் நமக்கு ஸ்லைட்ஸ் வந்து அங்கே நிற்கும் ஓகேங்களா. ஏன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட்ஸ் கரெக்டா நிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நமக்கு இந்த செகண்ட்ஸ்ல நிக்க வேண்டாம், ஒரு டைம் நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்படிங்கும் போது இங்க யூஸ் ரிஹர்ஸ் டைமிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிக்கை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டைமிங் போயிடும். அப்ப உங்களுக்கு நார்மலா வந்து எப்பவும் போல ஃப்ரம் பிகின்ல இருந்து ரன் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி நமக்கு இது இல்லையே, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அதுக்கு வியூ மெனு நீங்க வந்துட்டு இங்க ஸ்லைட் ஷார்டர்ல இருக்கு, இங்க நீங்க நார்மல் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே வந்துடும் ஓகேங்களா. தென் ரிஹர்ஸ் டைமிங் நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணும்போது நாம டைமிங்க வந்து ரிஹர்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு வித் டைமிங் கூட வந்துடும் ஓகேங்களா. பாருங்க இங்க நமக்கு செகண்ட்ஸ் கூட வந்து இது ரெக்கார்ட் ஆகும் ஓகேங்களா. இது வந்து நெக்ஸ்ட், இதுல நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது வந்து நெக்ஸ்ட், இந்த ரெண்டும் வந்து சேம் நமக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். ரிஹர்ஸ் டைமிங் ரிஹர்சலும் நம்ம பாத்துக்கலாம், இல்லைன்னா பர்டிகுலரா நம்ம ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பாருங்க இதுவும் அதே மாதிரி தான். ஆனா நீங்க ரெக்கார்ட் நரேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹெட்போன்ஸ் இல்லைன்னா மைக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்து இருக்கணும். ஆனா ரிஹர்ஸ் டைமிங்ல அது எதுவுமே வேண்டாம், ஏன்னா நம்மளோட வாய்ஸ் நமக்கு ரெக்கார்டே ஆகாது ஓகேங்களா. சரி அந்த ரிஹர்ஸ் டைமிங்ல நமக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலா வேணும்னா நீங்க நார்மல் வந்து கொடுத்துக்கலாம். எங்க வந்து கொடுக்கணும், வியூல வந்து கொடுக்கணும் ஓகேங்களா. அடுத்தது ரீசொல்யூஷன். ரீசொல்யூஷன் அப்படின்னா நம்ம ப்ரொஜெக்டரை வச்சு ஸ்கிரீனை வந்து பெரிய ஒரு ஸ்கிரீன்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோட சைஸை வந்து நம்ம செட் பண்றதுதான் ரீசொல்யூஷன்.
இதுல நம்ம நம்ம எந்த சைஸ் வந்து நமக்கு ப்ரிஃபரபிளா இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஸ்லைட் ஷோ பத்தி பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிவ்யூ அண்ட் வியூ பத்தி பார்க்கலாம். அதுவும் நமக்கு ஈஸியா தான் இருக்கும். இதெல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறேன், அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கறதுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.